தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை செய்ய விரைந்து வாரும். தூய ஆவியாரே எழுந்து வாரும். உ மக்களின் இதயங்களை நிரப்பி உமது அன்பு தீயை மூட்டியருளும். இறைவா உமது ஒளியை அனுப்பிவீராக, உலக மறுமலர்ச்சி பெற செய்வீராக. இறைவா உமது தூய ஆவியாரின் ஒளியால் உ மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியாரால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற என்று மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முதலாவது ஒளியின் மறைவுண்மை. ஆண்டவர் இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து, பெருவிழா நாட்களில் அன்னையை தரிசிக்க பேராலயம் வர இயலாத அன்னையின் பிள்ளைகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. திருவிழம் விண்ணொலிகள் நிறைவேறுவது போல மண்ணொலிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே. பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே. பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். முத இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது ஒளியின் மறைவுண்மை. ஆண்டவர் இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானித்து நம்முடைய பேராலயத்தின் உபகாரிகள், நன்கொடையாளர்கள், தொண்டர்கள், பெருவிழாவுக்கு உதவி செய்யும் அதிகாரிகள், ஊழியர்கள், மக்கள், தலைவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இந்த பத்து மணிகளை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும், எல்லாரையும் விண்ணுலக பாதை நடத்தியறலும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்திரலும். மூன்றாவது ஒளியின் மறைவுண்மை. ஆண்டவர் இயேசு இறை ஆட்சியை போதித்ததை தியானித்து பனிமே தாயின் வல்லமைமிக்க பரிந்துரையால் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே,
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். முறை இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது ஒளியின் மறை உண்மை. ஆண்டவர் இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறியதை தியானித்து, ஊரடங்கின் காரணமாக பொருளாதார சிக்கல்களை சந்திக்கின்ற குடும்பங்கள், தொழிலகங்கள், தனிநபர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் வழங்க வேண்டுமென்று இந்த பத்து மணிகளை ஒப்புக்கொடுப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே,
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியருளும். ஐந்தாவது ஒளியின் மறைவுண்மை. ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை தியானித்து தொலைக்காட்சி வழியாக இந்த ஜபமாலையில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விண்ணக மண்ணக கொடைகளால் நிரப்ப வேண்டுமென்று இந்த பத்து மணிகளை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இந்த இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மீக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும்
எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா, புனித மரியாயே, இறைவனின் புனித அன்னையே, கண்ணியருள் புனித கண்ணியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இறை அருளின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, கன்னிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கண்ணியே, வணக்கத்துக்குரிய கண்ணியே, போற்றுதற்குரிய கண்ணியே, வல்லமையுள்ள கண்ணியே, பரிவுள்ள கண்ணியே, நம்பிக்கைக்குரிய கண்ணியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்துக்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்த மயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயிற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, துயரருவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்தவர்களின் துணையே, வான தூதர்களின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறை வாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, மறை சாட்சிகளின் அரசியே, இறையடியார்களின் அரசியே, கண்ணியர்களின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உற்பவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, திருச்செபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இறைவனின் புனித அன்னையே, இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கண்ணியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும்.
கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனிதானையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி வழியாக இந்த முதற்சனி மரியன்னை வணக்க வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த ஜூலை மாத முதல் சனிக்கிழமை நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இந்த மாதம் நாம் பனிமே தாயின் பேராலய பெருவிழாவை நாம் தொடங்கி கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளில் இந்த பனிமே தாய்க்கு நாம் தீப தூப மலர் வணக்கம் செலுத்துவோம், புகழ் வணக்கம் செலுத்துவோம். அந்த தாயின் பெயரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அந்த அன்னையை வாழ்க அரசியே என்று வாழ்த்துவோம். அந்த தாயின் வல்லமைமிக்க பரிந்துரையால் நாம் விண்ணக மண்ணக கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும், கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும், அன்னையின் பெருவிழாவை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அவரது திருவிழத்தின்படியே இந்த பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் நாம் பரிந்துரைத்து இந்த வழிபாட்டில் மன்றாடுவோமாக. இப்பொழுது நாம் பனிமை அன்னைக்கு தீப வணக்கம், தூப வணக்கம், மலர் வணக்கம் செலுத்தி ஆளியின் மேல் ஒளிர் விண்மீனாகிய நம் தாயை நாம் வாழ்த்தி பாடுவோமாக.
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த பனிமய தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் நாம் கடந்த மாதத்தில், கடந்த ஆண்டுகளில், கடந்த காலங்களில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் பனிமய தாயோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்துவோம். அந்த தாயை பாடிய மரியன்னையின் புகழ்பாடல் சொல்வது போல, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றுகின்றது, அவரது திருப்பெயரை பெருமைப்படுத்துகின்றது என்ற அன்னையின் வார்த்தையிலேயே நாமும் அன்னையோடு இணைந்து ஆண்டவரை போற்றுவோமாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காகவும், திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும், அன்னை மரியின் வழியாக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி மனிதர்கள் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த எங்கள் அடைக்கல தாயான பனிமையன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அலகையின் பிடியில் அல்லல் படும்போது மக்கள் அனைவரையும் பரிவன்போடு ஆதரித்து அருள் புரியும் எங்கள் அடைக்கல தாயான பனிமையன்னை வழியாக ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஏழு கடல் துறைக்கு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் தாயாக இருந்து கடல் பயணிகளுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காக பாதுகாத்து கரை சேர்க்கும் எங்கள் அடைக்கல தாயான தூய பனிமையன்னை வழியாக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுவதும் அன்னையின் பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காகவும், பொருள் வரங்களுக்காகவும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒவ்வொரும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காகவும் அன்னை மரியாவோடு இணைந்து ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சில நாடிகள் மௌனமாக நாம் ஆண்டவருக்கு இறை புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, அருள் வாக்குகள் 26-28 முடிய. அக்காலத்தில் 6 மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை
நாம் பல விதங்களில் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். அன்னை மரியாவை நோக்கி பல ஜபங்களை நாம் சொல்லுகிறோம். இந்த ஜபங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு பெயர் மரியன்னை மன்றாட்டுகள். எத்தனையோ மரியன்னை மன்றாட்டுகள் இருக்கின்றன. நாமே பல வகையான மரியன்னை மன்றாட்டுகளை நாம் அன்றாடம் ஜபிக்கின்றோம், அடிக்கடி ஜபிக்கின்றோம். பல புனிதர்கள் பல மரியன்னை மன்றாட்டுகளை ஏற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த மரியன்னை மன்றாட்டுகளிலும் ஒரு படிமுறை இருக்கிறது, ஒரு வரிசை இருக்கிறது, ஒரு சிறப்பு வரிசை இருக்கிறது. நம் அனைவருக்குமே தெரியும், அனைத்து மரியன்னை மன்றாட்டுகளிலும் மிகவும் பிரபலமானது, மிகவும் புகழ் பெற்றது, எல்லாராலும் அடிக்கடி பயன்படுத்தப்படுவது என்னும் சிறப்புமிக்க மரியன்னை மன்றாட்டு எது என்று கேட்டால் நீங்கள் எல்லோரும் பதில் சொல்வீர்கள், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற மன்றாட்டு தான். இந்த மன்றாட்டினுடைய தொடக்க பகுதியைத்தான் நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இது வானதூதருடைய மன்றாட்டு. எனவே இந்த அருள் நிறைந்த மரியே என்கிற இந்த மன்றாட்டுக்கு திருச்சபை ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எப்படி? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த மன்றாட்டுக்கு கர்த்தர் கற்பித்த ஜபம், ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் என்ற பெயரை திருச்சபை வழங்கியிருக்கிறதோ, அதை போலவே அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற மன்றாட்டுக்கும் திருவை ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது. அந்த பெயர் தூதுரை மன்றாட்டு. தூதுரை மன்றாட்டு. வானதூதர் கபிரியல் வானதூதர் தூதுரைத்து சொன்ன வார்த்தை தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பது. ஆகவே இந்த தூதுரை மன்றாட்டு என்கிற மரியன்னை மன்றாட்டு தான் அனைத்து மரியன்னை மன்றாட்டுகளிலும் தலை சிறந்தது, புகழ் பெற்றது, எல்லாராலும் ஜபிக்கப்படுவது. அனைவரும் சொல்வோம், மரியே வாழ்க, அருள் நிறைந்த அன்னையே வாழ்க, அருள் நிறைந்த அன்னையே வாழ்க, பணிமைய தாயே வாழ்க, பணிமைய தாயே வாழ்க. இப்பொழுது அடுத்த கேள்வி, அனைத்து மரியன்னை மன்றாட்டுகளிலும் முதன்மையானது இந்த தூதுரை மன்றாட்டு, இரண்டாவது புகழ் பெற்ற மன்றாட்டு எது என்று கேட்டால் நாம் சற்று குழம்பித்தான் போவோம். நானே நெடுங்காலமாக என்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், இரண்டாவது புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று தான் நெடுங்காலமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். காரணம், அந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கிற மன்றாட்டு, அது புனித பெர்னார்டின் மன்றாட்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஜபம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது, எல்லாருக்கும் அறிமுகமானது. அந்த ஜபத்தை தெரியாத கத்தோலிக்கர்களே இல்லை என்று சொல்லலாம். நம்முடைய பேராலயத்தில் நாள்தோறும் அதை நாம் ஜபிக்கின்றோம். ஆகவே அதுதான் இரண்டாவது புகழ்பெற்ற மன்றாட்டு நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே இரண்டாவது புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு என்கிற சிறப்புக்கு சொந்தமான ஒரு மன்றாட்டு எதுவென்றால், அதுவும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மன்றாட்டு தான், கிருபை தயாபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க என்கிற மன்றாட்டு தான் அது. அந்த மன்றாட்டை இப்பொழுது நல்ல தமிழில் வாழ்க அரசியே என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்வதைப் போலவே வாழ்க அரசியே என்று மரியன்னை ஒரு அரசியாக, எங்கள் வாழ்வே, எங்கள் இனிமையே, எங்கள் தஞ்சமே வாழ்க என்று வாழ்த்தி போற்றுகிற மரியன்னை மன்றாட்டு தான் இந்த வாழ்க அரசியே என்னும் மன்றாட்டு, அல்லது கிருபை தயாபத்துக்கு மாதாவை இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க என்கிற மன்றாட்டு. இதுதான் திருச்சபையின் மிக இரண்டாவது மிகச்சிறந்த புகழ்பெற்ற பரவலாக அறியப்பட்ட ஒரு மரியன்னை மன்றாட்டு. அதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த மன்றாட்டு 11வது நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. அதனை இயற்றியவர் ஹெர்மன் கான்ட்ராக்டஸ் என்கிற ஒரு ஜெர்மானிய துறவி, ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு குருவானவர் தான் இந்த மன்றாட்டை முதன் முதலாக லத்தீனில் அவர் இயற்றியிருக்கிறார். இந்த மன்றாட்டினுடைய ஒரு சிறப்பே, இந்த மன்றாட்டு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மொழிகளிலும் புகழ்பெற்ற ஒரு மன்றாட்டு. லத்தீன் மொழியில் இந்த ஹெர்மன் கான்ட்ராக்டர்ஸ் எழுதிய அந்த மன்றாட்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும், உங்களில் பலருக்கு. சால்வே ரெஜினா, சால்வே ரெஜினா, மாத்தர் மிசரி கோர்தியே வீதாதுல் சேதோ எஸ்பெஸ் நோஸ்ரா சால்வே என்று தொடங்குகிற லத்தீன் மொழி பாடல் தான் இந்த கிருபை தேவத்துக்கு மாதாவை இருக்கிற எங்கள் ராக்கினை வாழ்க. ஹெர்மன் கான்ட்ராக்டர்ஸ் என்கிற ஜெர்மன் நாட்டு குருவானவர் துறவி எழுதிய இயற்றிய ஒரு பாடல் 11வது நூற்றாண்டில். இந்த சால்வே ரெஜினா என்கிற பாடலை அறியாத குருக்கள் குருமானவர்கள் கிடையாது. எல்லா குருமடங்களிலும் இந்த சால்வே ரெஜினா பாடல் லத்தீனில் பாடப்படுகின்றது.
குருக்களுடைய அடக்கத்தில், அடக்க சடங்கில் இந்த பாடல் பல இடங்களில் பாடப்படுகிறது. குருக்களுடைய வாழ்வில் மிகவும் நெருக்கமான தொடர்புடைய ஒரு மரியன்னை பாடல் தான் இந்த சால்வே ரெஜினா என்கிற பாடல். இந்த சால்வே ரெஜினா என்கிற இந்த புகழ்பெற்ற வரிகளுக்கு பல இசை மேதைகள் இசையமைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த மோசார்ட் உட்பட, பீத்தோவன் உட்பட பல இசை மேதைகள், விவால்டி என்று பல இசை மேதைகள் இந்த சால்வே ரெஜினா என்கிற பாடலுக்கு, மன்றாட்டுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு பாடல். அதனை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலும் இந்த மன்றாட்டு மிகவும் புகழ்பெற்றது. ஹெயில் ஹோலி குயின், மதர் ஆஃப் மர்சி, அவர் லைஃப் ஆர் ஸ்வீட்னஸ் ஆர் ஹோப் என்று தொடங்குகிற இந்த மன்றாட்டு ஆங்கிலத்திலும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மன்றாட்டு. ஒவ்வொரு முறையும் ஜபமாலை ஜபிக்கின்ற போது ஜபமாலையின் நிறைவாக ஜபிக்கப்படுகிற ஒரு மன்றாட்டு. தமிழிலும் இந்த மன்றாட்டு புகழ்பெற்ற ஒரு மன்றாட்டு. கிருபை தயாபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க, எங்கள் மதுரமே வாழ்க. ஆனால் இதில் ஒரே ஒரு சிறிய ஒரு சிக்கல் என்னவென்றால், இதனை முதலில் மொழிபெயர்க்கின்ற பொழுது ஏராளமான வடமொழி சொற்களை கொண்டு மொழிபெயர்த்து விட்டார்கள். இது உண்மையிலே தமிழ் மன்றாட்டு அல்ல, சமஸ்கிருத மன்றாட்டு தான். இப்பொழுதுதான் அதனை நல்ல தமிழில் வாழ்க அரசியே, எங்கள் அன்னையே, எங்கள் தஞ்சமே வாழ்க என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது நாம் பாட இருக்கிறோம். ஆகவே இந்த புகழ்பெற்ற மன்றாட்டு 11வது நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. 12வது நூற்றாண்டில் திருப்புகழ் மாலையில் இந்த மன்றாட்டு இணைக்கப்பட்டது. குருக்கள் துறவியர் நாள்தோறும் ஜபிக்கின்ற பிரேயர் ஆஃப் த சர்ச், திருப்புகழ் மாலை என்கிற அன்றாட ஜப நூலில் இந்த சால்வே ரெஜினா, ஹெயில் ஹோலி குயின், வாழ்க அரசி என்கிற மன்றாட்டு இணைக்கப்பட்டது. எனவே எல்லா துறவிகளும் அதை ஜபிக்க தொடங்கினார்கள். க்ளூனி துறவர சபையைச் சேர்ந்த சகோதரிகள் ஒவ்வொரு இரவிலும் படுக்கப் போவதற்கு முன்பாக அதை பவனியாக பாடிக்கொண்டே செல்வார்களாம். அந்த பழக்கம் மற்றவர்களுக்கும் தெரிய வந்து எல்லோரும் அதை ஜபிக்க ஆரம்பித்தார்கள். 13வது நூற்றாண்டில் திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த மன்றாட்டை ஜபிக்கலாம் என்று பரிந்துரைத்தார்கள். எனவே இந்த மன்றாட்டு இன்னும் புகழ்பெற்றது. உங்களுக்கு தெரியும், கொலம்பஸ் தென் அமெரிக்க நாட்டை கண்டுபிடித்தார். அவர் ஒரு மாலுமி, அவர் கடல் பயணி, பல இடங்களுக்கும் சென்று புதிய புதிய தீவுகளை, புதிய நாடுகளை அவர் கண்டறிந்தார். அவர் ஒரு கத்தோலிக்கர். எனவே படகில், கப்பலில் அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இரவிலே அவர்கள் இந்த வாழ்க அரசியே, ஹெயில் ஹோலி குயின், சால்வே ரெஜினா என்கிற இந்த மன்றாட்டை ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நாள் இரவிலே அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக இந்த மரியன்னை மன்றாட்டை ஜெபித்துவிட்டு அவர்கள் உறங்கச் சென்றார்கள். காலையில் எழுந்ததும் அவர்கள் கண்ட காட்சி அமெரிக்காவை அவர்கள் கண்டார்கள். அதான் தென் அமெரிக்கா. தென் அமெரிக்க நாட்டின் கரையோரமாக அவருடைய கப்பல் சென்று சேர்ந்தது. அந்த நாட்டை கொலம்பஸ் கண்டுபிடித்தார். ஆகவே அன்னை மரியாவுக்கு அவர் நன்றி செலுத்தினார் என்று நாம் அவருடைய வாழ்வின் வரலாற்றிலிருந்து அறிய வருகிறோம். அனைவரும் மாதாவை போற்றுவோம். மரியே வாழ்க, அருள் நிறைந்த அன்னையே வாழ்க, அருள் நிறைந்த அன்னையே, பணிமைய தாயே வாழ்க, பணிமைய தாயே வாழ்க, அரசியே வாழ்க, அரசியே வாழ்க. ஆகவே இந்த வாழ்க அரசி என்கிற இந்த புகழ்பெற்ற மன்றாட்டு பலராலும் விரும்பப்பட்ட ஒரு மன்றாட்டாக இருக்கிறது. பல புனிதர்களுக்கும் மிக நெருக்கமான ஒரு மன்றாட்டாக இருக்கிறது. 18வது நூற்றாண்டில் புனித அல்போன்ஸ் லிகோரியார் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மரியன்னை புனிதர். அவர் மாதாவை புகழ்ந்து ஒரு நூல் எழுதினார். மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு நூல். அந்த நூலினுடைய ஆங்கில தலைப்பு த க்ளோரிஸ் ஆஃப் மேரி, மரியன்னையின் மேன்மைகள் என்று அதை நாம் தமிழில் மொழிபெயர்க்கலாம். ஆகவே மாதாவினுடைய மேன்மைகளை பறைசாட்டுகிற விதமாக ஒரு பெரிய நூலை அவர் எழுதினார். அந்த நூலில் இரண்டே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த நூல் 350 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய நூல். அந்த நூல் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பிரிவில் மரியனுடைய விழாக்களை விவரித்து புனித அல்போன்ஸ் லிகோரியார் எழுதியிருக்கிறார். அதனுடைய முதல் பகுதியிலே அவர் இந்த கிருபதயாவத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினே வாழ்வு இந்த மன்றாட்டை, லத்தீனில் உள்ள அந்த சால்வே ரெஜினா என்கிற மன்றாட்டை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ஒவ்வொரு அதிகாரமாக எழுதியிருக்கிறார். 10 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். இந்த ஜபம் மொத்தமே 10 வரிகள் தான் இருக்கும். கிருபதயாவத்துக்கு மாதாவை இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, அதற்கு அவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். எங்கள் ஜீவியமே வாழ்க, ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். எங்கள் தஞ்சமே வாழ்க, ஒரு இப்படி 10 வரிகள் கொண்ட ஒரு மன்றாட்டுக்கு 10 அதிகாரங்களை புனித அல்போன்ஸ் லிகோரியார் விளக்க உரையாக எழுதியிருக்கிறார் என்பது இந்த மன்றாட்டினுடைய
ஒரு சிறப்பை விளக்குகிற ஒரு செய்தியாகும். புனித அல்போன்ஸ் லிகோரியார் எழுதிய இந்த க்ளோரிஸ் ஆஃப் மேரி என்கிற இந்த நூலை எல்லா அதன் பிறகு வந்த எல்லா குருக்களும் எல்லா திருத்தந்தையர்களும் வாசித்திருக்கிறார்கள். அதை அந்த நூலை வாசிக்காத திருத்தந்தையர்கள் யாருமே கிடையாது. ஆகவே அதன் பிறகு இந்த 18வது நூற்றாண்டுக்கு பிறகு இந்த மன்றாட்டு இன்னும் சிறப்பான ஒரு புகழ் பெற்ற ஒரு மன்றாட்டாக மாறிவிட்டது. நிறைவாக இப்பொழுதுள்ள நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட இந்த மன்றாட்டை பரிந்துரைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் ஆண்டு என்று ஒரு ஆண்டை அறிவித்தார்கள். அந்த ஆண்டில் இரக்க மன்றாட்டுகளுக்கு, இரக்க செயல்களுக்கு, இரக்க சிந்தனைகளுக்கு அவர்கள் அதிக அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த ஆண்டிலே அவர்கள் இந்த கிருபதேவத்துக்கு மாதாவை இருக்கிற வாழ்க அரசி என்கிற இந்த மன்றாட்டை மரியனையினுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு. ஆகவே இந்த மன்றாட்டை பரிந்துரைத்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் இந்த மன்றாட்டை மரியன்னையிடம் மன்றாடுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பரிந்துரைத்தார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மன்றாட்டு இந்த மன்றாட்டு. வாழ்க அரசியே, இரக்கமிகு தயமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே. அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சிறப்பு பெயர் நமக்காக பரிந்துரைப்பவர். லத்தீன் மொழியிலே அட்வொகேட், ஆங்கிலத்தில் அட்வொகேட், பரிந்துரைப்பவர், நமக்காக வழக்காடுபவர், நமக்காக மன்றாடுபவர். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே, ஆமேன் என்று இந்த அருமையான வாழ்க அரசி என்கிற மன்றாட்டு நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்கள், இப்பொழுது இந்த மன்றாட்டை நாம் பாடலாக பாட இருக்கிறோம். இந்த பாடலை, இந்த மன்றாட்டை நாம் அனைவரும் மனப்பாடம் செய்து நாள்தோறும் நம்முடைய தாயை நோக்கி இந்த மன்றாட்டை, இந்த பாடலை பாடி அந்த அரசியை, அந்த தயைமிகு அன்னையை நாம் பெருமைப்படுத்துவோமாக. இப்பொழுது நாம் வாழ்க அரசியே என்கிற இந்த மன்றாட்டு பாடலை பாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம் தயை மிகு அன்னையும் நமக்காக பரிந்துரைப்பவருமான பரிமை தாயிடம் நாம் இப்பொழுது சில மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி நாம் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளுக்கு நம்முடைய பதிலுரை பல்லவி. பனிமைய தாய்மரியே, பாசத்தின் மாதாவே, பாவிகள் எமக்காக பரிந்து மன்றாடுமா என்று பாடுவோம். எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டுமென்றும், மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளாக வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காண வேண்டும் என்றும், உமது அன்பின் ஆர்வத்தை உணர வேண்டும் என்றும், இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய் ஆவியார் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் பனிமை தாய் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த மரியன்னை வழிபாட்டில் தொலைக்காட்சி வழியாக பங்கேற்கின்ற அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலம் தர வேண்டுமென்றும், இறந்த மரியன்னையின் பிள்ளைகளுக்கு நிலைவாழ்வை தந்தரல வேண்டுமென்றும் பனிமை அன்னை வழியாக ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். ஒரு சில வினாடிகள் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடும். இப்பொழுது பனிமை தாய்க்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து உருக்கமாக மன்றாடுவோம். கிருபாசனம் கொண்டு எழுந்தருள் இருக்கிற திவ்யதர்ஷினி வீஸ் மாதாவே, பரலோகே பூலோகே அரசே, அஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமா நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வெறி
அனைத்தவர்களுக்கே தஞ்சமே. உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம், ஆறி காடுகளை கடந்து ஓடி வந்தோம், துன்பம் பின்னி வறுமை எங்கள் நம்பிக்கை மீன் போகுமோ, எங்கள் மஞ்சாட்டி மறைக்கப்படுமோ, எங்கள் வேண்டுதல் பலனேற்றதாய் போகுமோ, எங்கள் எங்களை ஆசீர்வதித்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய திருத்தாயே எங்களுக்கு அன்னையாக அருளினீரே. உமது அன்புள்ள அன்னைக்கு இறைவன் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்தது போல எங்கள் வாழ்விலும் அவரது அற்புத வல்லமையை உணர்வோமாக. உமது அன்னையை போற்றி புகழ்கிற நாங்கள் அவருடைய புண்ணியங்களை கடைபிடித்து வாழ தயை கூர்ந்திரளும். எங்களேச அன்னையைப் போல விசுவாசம், தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், கற்பு என்ற புண்ணியங்களிலும் தியானம், ஜப வாழ்வு, அன்பு வாழ்வு அனைத்திலும் வளர அருள் தாரும். அவரை போல இறை நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை அமைத்து சகல மூட நம்பிக்கைகளையும் அகற்றி உமது தெய்வ பராமரிப்பிலும் அவருடைய பரிந்துரையிலும் மட்டுமே எங்கள் வாழ்வை நடத்த அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமை நின்றும் பாதுகாத்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. நன்றி.
பேராலய பெருவிழாவுக்காக நாம் இப்பொழுது சில மன்றாட்டுகளை நாம் ஏறெடுப்போம். உங்களுடைய பதிலுரை பல்லவி. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இந்த ஆண்டு பனிமை அன்னையின் பெருவிழாவை நாங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவ்வாறே உமது திருவுளத்தின்படி நாங்கள் பெருவிழாவை கொண்டாட வழிகாட்டும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசிகளின் ஊற்றே இறைவா, பெருவிழா நாட்களில் அன்னையை தரிசிக்க பேராலயம் வர இயலாத அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாத்து பராமரிக்கும் இறைவா, பெருவிழா நாட்களில் பேராலயம் வரவிருக்கிற ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் தந்தையே இறைவா, பேராலய உபகாரிகள், நன்கொடையாளர்கள், தொண்டர்கள், பேராலய ஊழியர்கள், பெருவிழாவுக்கு உதவி செய்யும் அதிகாரிகள், மக்கள் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையில் உறைந்திடும் இறைவா, பெருவிழா நாட்களில் எங்களுக்கு நல்ல கால சூழலை தந்தரிட வேண்டுமென்றும் அன்னையின் பெருவிழாவை நாங்கள் உள்ளார்ந்த சிறப்புடன் கொண்டாட தடையாயிருக்கிற அனைத்து தடைகளையும் தூய ஆவியாரின் வல்லமையால் தகர்த்தெறிய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Oh.
வான் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே.